Hello friends, welcome back to Gamers to my channel. In this video, we are going to play BiBi World. Let's go to the game. Let's go to the game. Let's go to the game. So okay friends, so first order we have the play option. So play option click on the Race Royal, Rocket Arena, Football, Cartoon, area game types. So this is the Race Royal, we have to unlock it, but it is locked. So this is an early access game guys. So this is the developer who has developed this game. But we have to the early access, we have to feedback and release it. But in the game வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏனா நான் விளையாடும் போது பார்த்தேன் சோ இது வந்து ஒரு ஃபால் கைஸ் மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க சோ அது என்னன்னு நான் கேம் ப்ளேல சொல்றேன் கீழ வந்து பிபி இருக்குறது வந்து நம்மளோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் பட் ஒண்ணு அது வர்க் ஆகல சோ நான் ப்ளே கொடுத்துறேன் ப்ளே கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ள போவோம் சோ உள்ள போனோனா வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் கேதர் பண்ணோம் இல்லையா ஃபால் கைஸ்ல அந்த மாதிரி கேதர் பண்ணிது வேல்ட்ல இருக்குறவங்க சோ 32 மெம்பர்ஸ் கிட்ட வந்து இத ப்ளே பண்ண முடியும்னு சொல்றாங்க சோ 32 மெம்பர்ஸ் போட்டுருக்கு வெல்ல சோ அந்த டைம்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ப்ளே பண்ணுவோம் சோ ஜாய்ஸ்டிக் வந்து லெஃப்ட் சைடுல கொடுத்துறாங்க அதுக்கு அதே மாதிரி வந்து ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துறாங்க ஒன்னு ஸ்பிரிண்ட் கொடுத்துறாங்க ஒன்னு ஜம்ப் கொடுத்துறாங்க அதே மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரோல்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது அந்த ரோல் கிளிக் பண்ணோம்னா சல்லுன்னு முன்னாடி போறோம் சோ நெருப்பு பந்து மாதிரி போறோம் பயங்கரமா சோ இப்போ வந்து நம்ம அந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா சோ அந்த எல்லோ கலர் வந்து ஸ்பிரிங் மாதிரி நம்மள வந்து தூக்கி விடுறதுக்கான ஸ்பிரிங் மாதிரி அது போல இருக்கு எல்லோ கலர்ல நம்ம நின்னோம்னா அப்படியே மேலே தூக்கி விடுது ஸோ இந்த மாதிரி அதே சேம் தாங்க சேம் ஃபால் கைஸ் எல்லாம் நம்ம எப்படி விளாடுவோமோ இல்லைனா ஸ்டம்பிள் கைஸ் எல்லாம் விளையாடிருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அதோட கொஞ்சம் ரெண்டு மூணு ஆப்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பிரிண்ட் அப்புறம் ஜம்ப் பண்ணும்போதே அப்படியே ரோல் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பினவங்களெல்லாம் ஓரளவுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி நல்லாவே கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்தாச்சு இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கே இதுவும் இருக்கும் லெவல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் லெவலில் வந்து 10 பேர்கிட்ட உள்ள வரணும் அடுத்த லெவல் வந்து கம்மியாகும் ஸோ போக போக வந்து கம்மியாகிட்டே வரும் ஸோ லாஸ்ட்டாக யார் லாஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வின் ஆவாங்க இதில் ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம 10 மெம்பர்ஸில் நம்ம உள்ள வந்துச்சு இப்போ வந்து ரவுண்ட் 2ல வந்து 7 மெம்பர்ஸ்க்குள்ளே உள்ள வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் போகும்போது மெம்பர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருவாங்க ஸோ அந்த மெம்பர்ஸ்க்குள்ளே நம்ம போயிடணும் ஸோ இப்போ வந்து செகண்டு ஒன் ஸோ இதில் வந்து ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஜாய் பேடு வந்து ரொம்ப சிம்பிளான ஜாய் பேட் தான் ஸோ எங்கே டச் பண்ணாலும் அந்த ஜாய் பேடு ஒர்க் ஆகுது ஸோ கீழே தான் டச் பண்ணுவோங்களா ஒரே இடத்துல இல்லை அந்த ஜாய் பேடு ஸோ அது வந்து ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே டச் பண்ணாலும் வந்து போகும் கீழே உண்டேன் ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் ஏறி குடிச்சிடுவோம் ஸோ இப்படி ஏறி குடிச்சு இந்த பக்கம் கிட்டாக போனோம்னா மறுபடியும் இந்த பக்கம் ஏறி குடிச்சிடுவோம் சூப்பர் ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தான் 6 பேர் போயிட்டாங்கல்ல அதுக்குள்ள ஒரு வாட்டி தாங்க இதில் வந்து அதுக்குள்ள 6 பேர் போயிட்டாங்க ஸோ நம்ம வந்து இன்னும் ஒருத்தன் போயிடுவான்னு நினைக்கிறேன் போயிட்டான் ஸோ இல்லை காயின்ஸ் எல்லாம் காயின்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் ஸோ காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பி ஏறும் எக்ஸ்பி ஏறிச்சுன்னா நமக்கு சம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்ன கொடுக்குறாங்கன்னு நான் வந்து கேம் முடிச்சு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து வருது ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அவுட் ஆகிட்டோன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சுது ஸோ இதில் வந்து நம்ம கிட்ட இதில் நிறைய பேர் இருக்கானுங்க ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் வந்து ஓடிட்டு இருக்கோம் இது வந்து வேறு ஸ்டேஜ் போடுது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சம் ஏதோ டவருங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு இது ஐயன் எல்லாம் இருக்குது இந்த பக்கம் வந்து மேலே மேலே அந்த எல்லோ கலரில் குச்சிட்டோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மேலே போயிடலாம் அட்டா மேலே போகணும் மேலே போகணும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் குடிக்கணும் சொல்லு சூப்பர் 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 செம்மையாக குடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஆஹா இந்த பக்கம் தள்ளுறதெல்லாம் இருக்குது கைஸ் தள்ளுறதெல்லாம் வச்சுருக்கானுங்க ஸோ ஸ்ப்ரிண்ட்டு போட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதான் சும்மா சல்லுன்னு குதிக்கிறோம் பாருங்க ஐயோ ஐயோ கீழே ஒன்றும் பரவாயில்ல கீழே இருக்குது போல இருக்குது சும்மா அப்படியே ஓட வேண்டியதான் ஓட மறுபடியும் அங்கே ஒரு எல்லோ கலர் இருக்கா ஸோ அதில் மேலே குறிச்சு அப்படியே மேலே ஏறிடுவோம் சூப்பர் ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு ஒரு லைன் தெரியுது இல்லையா ஸோ அந்த ஃபினிஷ் லைன் தான் நம்ம கிட்ட போனோம் ஸோ இப்போ பாருங்கள் அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க ஸோ அந்த ஜம்ப் கொடுத்தோன்னே ரோல்னு கொடுத்துட்றாங்க ஸோ ரோல் கொடுத்தோன்னே நம்ம அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போவோம் அட்டோட ஆ கிலோ உண்டேன் ஆஹா கோயினீர் ஆஹா உனக்கு கிலோ உண்டான் அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு போகும் போல இருக்கேன் கிலோ உண்டுனே இருக்கேன் ரெண்டு பேர் கிலோ உண்டேன் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு போயிருப்பானுங்க இருந்தாலும் அவனுக்கு ரெண்டு பேருமே கிலோ உண்டானுங்க ரிவ்யூ சூப்பராக ஃபஸ்ட்டு நம்ம வந்தாச்சு இதில் வந்து 10 பேர் உள்ளே வந்துடணும் ஸோ 10 பேர் உள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரவுண்டில் வந்து கம்மியாகிடும் ஸோ அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போனோம் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் எப்பவுமே வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து 7 மெம்பர்ஸ் கிட்ட உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் ஸோ 7 மெம்பர்ஸ் வந்து 7 மெம்பர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து போயிடணும் இல்லைனா வந்து அவுட் ஆகிடுவோம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் போவோம் ஸோ ஓடுவோம் இந்த பக்கம் எல்லோரும் அந்த கண்ணாடி மாலெல்லாம் எகிரி குச்சி ஓடுறானுங்க ஆஹா எல்லோ எல்லோ இருக்குது குச்சிடுவோம் சொல்லுன்னு குதிக்க வேண்டியதான் சொல்லுன்னு குச்சாச்சு இந்த பக்கம் மறுபடியும் ஒரு எல்லோ இருக்குது அப்படியே குச்சி 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 போக வேண்டியதான் ஆஹா இது இதுவா சூப்பர் 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 இது மாதிரி ஐக்கோ ஐக்கோ சல்லுன்னு கிலோ விட்டுனே மறுபடியும் கிலோ விட்டாங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்தோன்னா அப்புறமா குதிக்கணும் அட்டோ டட்டா சூப்பர் 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 ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் குச்சேன் வந்துட்டானுங்க 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 பின்னாடி எல்லாரும் வந்துட்டானுங்க குதிச்சலா அவ்வளோதானா சூப்பர் இங்கேயும் ஒரு குதி டப்பு கடப்புன்னு குச்சி வந்தாச்சு கைஸ் கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஃபினிஷ் தெரியுது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அந்த ஃபினிஷ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட வேண்டியதான்
ஸோ நம்ம கிட்ட ஒருத்தன் ஆல்ரெடி போய் இன்னொரு ஒருத்தன் அட்டோக்கியோ டம்மால் பின்னாடி தள்ளி விட்டுச்சு காய்ச்சி இது அப்படியே நம்மளை பின்னாடி தள்ளி விட்டுரும் பொழுது நம்ம சைடு வாங்கி நடுவில் நடுவாக போவோம் சூப்பராக. இப்போ மேலே வந்து நம்ம காயின்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே ரோல் பண்ணேன் ஸோ அதனால் அப்படியே அதை செலுக்குன்னு போவோம் பையன். இதெல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுப்போம். இப்போ வந்து எத்தனாவது ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன் ஃபோர்த் இயர்ஸ் ஃபோர்த்தாக வந்திருக்கோம். ஸோ செவன்த்துக்கு செவன் பேர் வந்து உள்ளே வரலாம் இன்னும் ஒரு ஏழு பேர் உள்ளே வரலாம். ஸோ மூணு பேர் வந்தாச்சு அவ்வளோதான். ஸோ செவன் மெம்பர்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் கம்மியாகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது கம்மியாகிட்டு வரும். இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா டவர் வச்சுக்கோ. ஸோ இதில் வந்து நிறைய கேம் லெவல்ஸ் இருக்குது இது ஒரே மாதிரி வரல. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு ரவுண்டுக்கும் வேறு வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வந்து டவர் ஈட்டிக்கோன்றாங்க. ஸோ மேலே மேலே ஏறணும் போல இருக்கு. யார் ஃபஸ்ட்டு மேலே ஏறுறாங்களோ அவங்க வின்னு போல இருக்கு. ஸோ இந்த ஆல்ரெடி இந்த பக்கம் ரெண்டு மூணு பேர் ஏறிட்டானுங்க. எங்கே போகுதுன்னே தெரியல வழி. இந்த பக்கம் ஆரோ மாதிரி காட்டுது காய்ச்சி. இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சிருக்கானுங்க. அந்த போர்டில் வந்து எந்த சைடு ஓடணுங்கிறது சொல்லியிருக்கானுங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஓன் பண்ணோம். அட்டோ ஐயோ என்ன இது இங்கேருந்து ஏதோ கல்லுக்கெல்லாம் வந்து நம்மளை தள்ளி விட்டுருக்கு. நல்லா அமுக்கிட்டு போனது சட்னி ஐட்டம் காய்ச்சி உண்டியே. போயிட்டுறா போயிட்றா 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 கீழே உண்டுச்சு. கீழே வந்து மேலே மேலே வந்துட்டோம். எப்படியோ ஒரு வேலை வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு எவ்வளோ பெரிய குண்டாக ஒன்று போயிட்டுருக்கு. ஐயோ இங்கேயோ அந்த கல் இருக்கே. ஓடிடுறா ஓடிடுறா ஓடி பின்னாடி வரதான் வந்துட்டுருக்கான். எகிரிட்டு எகிரிட்டு எகிரி எடுத்தாச்சு எடுத்தாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கேயும் காயின்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் ஐயோ இது தள்ளி விட்டுருமே. டமால் 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 தள்ளி விட்டுருக்கு. ஆ உள்ள தள்ளி விட்டுரு உள்ள தள்ளி விட்டான். நீ எப்படியோ அவனே உள்ளே தள்ளி விட்டான் நம்மளை. ஒரு ஸ்டிக் அங்கே இங்கே இங்கே ஒன்று ஃபாஸ்ட்டாக சுட்டிகிட்டு இருக்கு. தூக்கி 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 விசிறி அடிக்கிறானு நம்மளை. இப்படியோ உள்ளே வந்தாச்சு. சூப்பர் ஸ்ப்ரிண்ட் அடிச்சிட்டேன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். இருந்தாலும் நான் எனக்கு நான் தான் லாஸ்ட் போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். எல்லாரும் கிட்டு முன்னாடி ஓடிட்டுருக்கானுங்க. குச்சிடுவோம் குச்சிடுவோம் குச்சிடுவோம். ஐயோ ஐயோ கீழே வந்துட்டுமே. எல்லாம் முடிச்சிட்டானுங்க நீ. இந்த வாட்டி இங்கே முடியல. ஸோ கரெக்டாக அது கீழே வரும்போது நம்ம எகிரி குதிக்கணும். ஸோ கீழே வரும்போது எகிரி குச்சி மறுபடியும் இது வந்து கீழே வரும்போது இது இது மேலே எகிரி குதிக்கணும். நல்ல வேலை ஓடிடுறா சூப்பர். ஸோ மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இது கீழே வரும்போது அது மேலே அடிச்சுட்டோ மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து இது கீழே வரும்போது கரெக்டாக போயிட்டு டக்குன்னு எகிரி குச்சினோம். இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒன்று அஜ்ஜோ 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 பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு. இந்த பக்கம் ஓடு இந்த பக்கம் ஓடுது. அப்படியே வித்தியாசமாக போயிட்டே இருக்கு கைஸ். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாம் டெவலப்பர்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஸோ வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஹா நாலு பேர் போயிட்டானுங்க. நாலு பேர் போயிட்டானுங்க. இன்னும் ஒரு ஆள் போனால் வின் ஆகிடுவானுங்களே. ஆடாடா வின் ஆகிட்டானு வின் ஆகிட்டேன். ஸோ ஒரு ஆள் போயிட்டானுங்க. அஞ்சு பேர் கிட்ட சூப்பர். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் எல்லா லெவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு. ஸோ கேம் பிளேவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெளில வந்துட்டோம். ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு டைமண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இதுலையும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து டாப் ஒன் டாப் டூங்கிற மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க. ஸோ சம்மரியில் நம்ம வந்து அந்த காயின்ஸ் பிடிச்சோம்னா நமக்கு அந்த லெவலில் போயிருது எக்ஸ்பி கிடைக்குது. நம்ம அந்த நிறைய காயின்ஸ் இருக்குது போகிற வழியில் நிறைய காயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஒரு காயின்ஸை நம்ம பிடிக்க பிடிக்க நமக்கு வந்து எக்ஸ்பி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்பி வச்சு தான் நமக்கு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க. லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸும் ஆகுது. ஸோ நம்மளால் இன்னும் கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா சீசன் ரேங்க் டூ. இப்போ நம்ம வந்து ரேங்க் ஒன்லேருந்து ரேங்க் டூவில் இருக்குது. ஸோ இந்த கேம் ஒன்றும் பீட்டா வர்ஷன் தான் இருக்குது. ஒன்றும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஒன்றும் பீட்டா வர்ஷனில் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ மேலே வந்து ஒரு கேப் மாதிரி இருக்குது. மேலே சின்ன சின்ன ஐக்கான்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஆளுங்களை சேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லாம் காட்டுறானுங்க. ஸோ நம்ம வந்து ஆளுங்களை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் எல்லாமே அன்லாக்ல ஆகலை. சிலது மட்டும் தான் அன்லாக்ல இருக்குது. மற்றது எல்லாமே லாக்ல இருக்குது. போக போக நமக்கு அது ரிவார்ட்ஸாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆப்ஸும் எல்லாமே லாக்ல தான் இருக்குது. ஸோ ஒன்றும் எதுவுமே அன்லாக் ஆகலை. ஸோ எல்லாமே வந்து உங்கள்கிட்ட தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்ன பட்டன் மூணு பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதுக்கப்புறம் வந்து ஹரிசான்சல் சென்சிட்டிவிட்டி வெர்டிகல் சென்சிட்டிவிட்டின்னு வருது. ஸோ நம்மளோட நம்ம திருப்புறது நம்மளோட கண்ட்ரோலெல்லாம் ரொம்பவே வந்து சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருந்தாலும் அதை நம்ம சென்சிட்டிவி கம்மி பண்ணிக்கலாம். இல்லைனா கம்மியாக இருந்ததுன்னா அதை அதிகமாக பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக திரும்பினா கூட ரொம்ப திரும்புகிற மாதிரி கூட பண்ணிக்கலாம் அந்த செட்டிங்ஸில். ஸோ அதுதான் ஹரிசான்டல் வெர்டிகல் சென்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து இங்கே பிளேயர்ஸ் ஆன்லைன். ஸோ இது வந்து நம்ம வந்து தனியாக இல்லை, இது ஒரு மல்டிப்ளேயர் கேம் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாட முடியும்னு சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம பிளேயர்ஸ் ஆன்லைனில் போட்டு ஸோ ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது நம்ம பக்கத்தில். அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னா நம்மளால் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து டீம் ஜென்ரேட் கோட் பண்ணலாம். ஸோ கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த கோடை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு க்ரோட் கிரியேட் பண்ணிடுறேன். அதில் ஜாயின் வித் கோடுன்னு கிளிக் பண்ணி ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த கோடை வந்து ஜாயின் வித் கோடு கிளிக் பண்ணி அந்த கோடை டைப் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ பக்கத்தில் ரெண்டு ப்ளஸ் இருக்கிறத பார்த்தா வந்து ரெண்டு பேர் ஜாயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நம்ம கூட. இதுலேயும் வந்து ஆட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாராவது இருக்காங்களா. ஸோ ஃப்ரெண்டோட ஐடி வச்சு யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ரிக்வஸ்ட் பண்ணி அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க ஆன்லைனில் இருந்தாங்களா அவங்களையும் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி அவங்க கூடயும் ப்ளே பண்ணலாம் போல இருக்குது இதில். ஸோ இதில் வந்து ஒரு மல்டிப்ளேயர் ஆப்ஷனும் கொடுத்துறாங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம். பட் இதில் வந்து இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாசான்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளாசாவை கிளிக் பண்ணோன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட்டிங் பிளேஸில் போகுது, சில பேரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சில பேர்லாம் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளாசான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஏதோ ஜாயிண்ட்டி சாட் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எங்கேயோ ஒரு சாட் ரூமில் ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு ஓப்பன் வேல் மாதிரி தான் இருக்குது. நம்மளால் சாட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம என்ன சாட் பண்ணணுமோ சாட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லைட்டாக மட்டும் அவன் நம்மளுக்கு மேலே வந்து ஹாய் அப்படின்னு அவங்க சொல்லுது. ஸோ நம்ம வந்து இல்லை எல்லாமே சாட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் கன்ஸ்ட்ரெயின் எதுவும் இல்லை. ஸோ சில ஆப்ஸ்லலாம் பார்த்தோன்னா நம்ம வந்து சாட் பண்ணுறது வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதை மட்டும் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இதில் வந்து நம்ம டைப் பண்ணி சாட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டு இதில் நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டெவலப்பர்ஸ் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் இது பண்ணலாம். பிகாஸ் வந்து நம்ம என்ன வேணால் டைப் பண்ணலாங்கிற மாதிரி வச்சுருந்தா பட்டு சின்ன பசங்களாக வரும்போது ஸோ எப்படி போகும்னு தெரியல. ஸோ அதனால் டெவலப்பர்ஸ் வந்து கொஞ்சம் இதை ஸ்ட்ரிக்ட்லி ஏதாச்சும் 18+ கண்டென்ட் ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம கடைகள்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஓப்பன் வேல் தான், நிறைய பேர் இங்கே வந்து இப்போதைக்கு இல்லை, யாருமே இல்லை. ஸோ இப்போ நம்மளோட ஃபாரண்டியர் லேண்டுக்கு பண்ணாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. சப்போஸ் வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து விளையாடினாங்கன்னா இந்த கேமுக்குள்ளே வந்து இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம் போல இருக்குது. ஸோ அவங்க கூடலாம் பேசுகிற மாதிரி ஒரு லேண்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் சாட் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ஓப்பன் வேல்ல நம்ம எப்படி சாட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம சாட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து என்ன வேணால் சாட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, டேப் இயர் டு சாட்டு. ஸோ அது வந்து சாட் பண்ணுறது வந்து இந்த ரூம்லேயே வருது. ஸோ சாட் ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் கா லெஃப்ட்டு டாப்பில் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதுலேயே வந்து நமக்கு என்னென்ன சார்ட் பண்ணுறோங்கிறதெல்லாம் காட்டுது. ஸோ ட்ரெயினெல்லாம் ஒன்று இருக்குது, ட்ரெயின் மேலே ஏற முடியாமல் பார்த்துருக்கேன் பட் ஏற முடியல. இந்த சைடு ஒரு வழி மாதிரி இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஒரு ஓப்பன் வேல் மாதிரி லைட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு ட்ரெயினுக்கு நல்லா வச்சு ஓரளவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க டெவலப்பர்ஸு. ஸோ இந்த பக்கம் வந்துடுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மேலே போயிடுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரெயினுக்குள்ளெல்லாம் போக முடியல, ட்ரெயின்லாம் சூப்பர் பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க, ட்ரெயினுக்குள்ளெல்லாம் போக முடியல. அதே மாதிரி வந்து இங்கே நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பில்டிங்ஸ்குள்ளேயும் நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சும்மா பார்க்குறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மேலே ஒரு பிளேயர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் எத்தனை பிளேயர்ஸ் நம்ம கூட நியர்பையாக இருக்காங்கிறது காட்டுது. பட் இப்போதைக்கு யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இந்த வேலில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்ஸ்லேருந்து பலூன்டெல்லாம் வருது, பலூன்ஸ் எல்லாம் அதுவாக க்ரியேட் ஆகி வந்துட்டு இருக்கு. என்னென்னு பார்ப்போம், அந்த பலூன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ பலூன்ஸை நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராயல் இதெல்லாம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது கூட பலூன்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஷாப்புக்குள்ளே எதுக்குள்ளேயுமே போக முடியல. ஸோ உள்ளெல்லாம் எதுவுமே போக முடியல. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஷாப்புக்குள்ளேயும் போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேர்ல்டை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பரான கேமாக மாற்றலாம் இதை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து குதிக்க முடியுதுன்னு இது மேலே குதிக்கலாம் தான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் நிறைய ஆட் பண்ணலாம். இங்கே வந்து நிறைய கிராஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, வேர்ல்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னும் சிம்பிளாக இருக்குது. மற்றபடி வந்து இதில் வந்து முக்கியமானது என்னென்னா நம்மளால் சாட் பண்ண முடியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துல. ஸோ புதுசாக வரவங்க யாராச்சும் வேலில் யாருன்னே தெரியாதவங்க கூட இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அவங்க கூட நம்மளால் சாட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிளாசாங்கிற ஒரு இடத்துக்கு இல்லையா. ஸோ அந்த க்யூட் பிளாசான்னு போத்தோன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடும். ஸோ ரேஸ் பேட்டில், ஸோ ப்ளே கொடுத்தோன்னா நம்ம வந்து ரேஸ் ராயல். ஸோ எத்தனை கேம்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று மூணு நமக்கு அன்லாக் ஆகலை. ஸோ இந்த ரேஸ் ராயல்ஸில் பார்த்தீங்கன்னா அப் டு 32 பிளேயர்ஸ், சொன்ன மாதிரி 30 மேலே வந்து விளையாட முடியும். ஸோ 32 பிளேயர்ஸ் கிட்ட நம்மளால் விளையாட முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நிறைய கேம் லெவல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி விளையாடும் போது சேம் லெவல் வராது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்பப்பு அப்புறம் ரோல் ஆஃப் டெட்டு டவர் தித்திகோன்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி விளையாடும் போது டிஃப்ரெண்ட்டாக தான் வருது. ஸோ நைன் லெவல்ஸ் கிட்ட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 9 லெவல்ஸ் கிட்ட இருக்குது நம்ம. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒன்று ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். டேக் கேர், பை பை.